இன்னொரு பக்கத்திலே இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளிலிருந்து நம்மை தூரப்படுத்திய தூரப்பட்டு போன ஒரு நிலையையும் இன்றைய முஸ்லிம் சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்து வீடுகளிலே தொழுகைகளால் அலங்கரிக்கப்பட வேண்டிய முஸ்லிம் சமுதாய வீடுகள், குர்ஆன் ஓதலினால் அலங்கரிக்கப்பட வேண்டிய முஸ்லிம் வீடுகள், திக்ரு தஸ்பீஹ் சலவாத்துக்களால் அலங்கரிக்கப்பட வேண்டிய முஸ்லிம் வீடுகள் இன்று ஷைத்தானிய ஓசைகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற, பூஜிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு வீடுகளில் ஐந்து நேர தொழுகைகளை முறையாக பீடி தொழுகின்ற இளைஞர் பரம்பரையை நாங்கள் காண முடியவில்லை. வீட்டிலே வளர்கின்ற பிள்ளைக்கு 7 வயதானால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதானால் கண்டித்து தொழவையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த சுன்னாவை ஹயாத்தாக்குகின்ற தாய் தந்தையர்களை இன்றைய வீடுகளிலே நாம் காண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வீடுகளிலே குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் அது யார் ஓத வேண்டும் என்றால், சாதாரணமாக குர்ஆன் மதரசாக்கள்ல ஓதுற பிள்ளைகள் தான் குர்ஆன் ஓதும். வீட்டில் இருக்கிற வாப்பா குர்ஆன் ஓதையும் மாட்டார், உம்மா ஓதையும் மாட்டார், வீட்டில் இருக்கிற மூத்த ராத்தா ஓதையும் மாட்டார், நானா ஓதையும் மாட்டார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓதுறது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஓதுவது என்று உம்மா சொல்வதும், ஓதுவது என்று வாப்பா சொல்வதும், நானா சொல்வதும், ராத்தா சொல்வதும் யாரை என்றால் அந்த குர்ஆன் ஓதுகின்ற அந்த சின்ன பிள்ளைகள் அவங்க தான் குர்ஆன் ஓதுவோம். ஆனால் வாப்பாவுக்கும் அழகாக குர்ஆன் ஓத தெரியும், உம்மாவுக்கும் அழகாக ஓத தெரியும், ஏயல் படிக்கின்ற நானாவுக்கும் அழகாக ஓத தெரியும், ஓயல் படிக்கிற ராத்தாவுக்கும் அழகாக ஓத தெரியும். ஆனால் ஒருத்தரும் வீடுகளிலே குர்ஆனை தொட மாட்டார்கள், ஓதி பார்க்க மாட்டார்கள். இப்படியான ஒரு வறுமைக்கு இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தின் வீடுகள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். சாதாரணமாக இந்த உலகத்தின் பல்வேறு விஷயங்களை படித்து தெரிந்து வைத்திருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்து குடும்ப உறுப்பினர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையான அம்சங்களை கூட தெரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையை பார்க்கிறோம். சாதாரணமாக அன்றாடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதற்கு கற்றுத்தந்த துவாக்களை கூட தெரியாத ஒரு பரம்பரையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் வீடுகளிலே. ஆனால் அவர் ஓஎல்ல ஹை ரிசல்ஸ், ஏஎல்ல ஹை ரிசல்ஸ், இஸ்காலர்ஷிப்ல ஹை ரிசல்ட்ஸ், யூனிவர்சிட்டி என்ன பண்ணி இருக்கிறார், டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட் ரேங்க், அப்படி என்று பெருமிதப்பட்டுக் கொள்கிறோம். இந்த குழந்தைய, இந்த பிள்ளையை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய சையதுல் இஸ்திக்ஃபாரை ஓது என்று கேட்டால் அந்த பிள்ளைக்கும் தெரியாது, அந்த வாப்பாவுக்கும் தெரியாது, அந்த உம்மாவுக்கும் தெரியாது. சையதுல் இஸ்திக்ஃபார்னா அது என்ன சாமான் என்று கேட்கிற அளவுக்குத்தான் இன்றைக்கு நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். ஆபத்துக்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், மன வேதனைகள், அயர்வுகள் வருகிற போது அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவுல் இஸ்திஹாராவை ஓதுங்கள், சொல்லுங்கள் என்றால் அது உம்மாவுக்கும் தெரியல, வாப்பாவுக்கும் தெரியல, குடும்பத்தில் ஒத்தருக்கும் தெரியல. ஆனால் எல்லாருக்கும் மற்ற விளக்கம் எல்லாம் தெளிவாக விளக்கம், இஸ்லாம் மட்டும் தெரியவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைய எங்களுடைய குடும்பங்கள் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே எங்களுடைய குடும்பத்தின் தலைவர்கள் என்ற அடிப்படையில், குடும்பத்தின் அங்கத்தவர்கள் என்ற அடிப்படையில், குடும்பத்தின் பொறுப்புதாரிகள் என்ற அடிப்படையில் நம்முடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன என்பதை பற்றி நானும் நீங்களும் இந்த இடத்திலே சிந்திக்க தவறுவோமாக இருந்தால் எதிர்காலத்தில் மிக மோசமான குடும்ப அங்கத்தவர்களை கொண்ட, உறுப்பினர்களை கொண்ட குடும்பமாக நாங்கள் மாறிப்போவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாகும். அப்படித்தான் இன்றைக்கு காலம் சென்று கொண்டிருக்கிறது. எந்த வீட்டிலிருந்து எந்த குழந்தை எப்படி வரும் என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில், எந்த வீட்டில் எந்த பூகம்பம் வெடிக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில், யாருடைய மகன் எக்கேடு கட்டு போவான் என்று சொல்ல முடியாத நிலையில், யாருடைய மகள் எந்த நிலையில் தள்ளப்படுவாள் என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்து குடும்பங்களுடைய போக்குகள் அமைந்திருப்பதை இந்த தருணத்திலே நாங்கள் மிகுந்த கவலையோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி வர் ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லி பைத்திஹி வ மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன்ஹா. நீங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு குடும்பத்து தலைவன் தன்னுடைய குடும்ப விஷயத்தில் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான்.
இந்த குடும்பத்தின் குடும்பத்தை வழிநடத்திய விதம் குறித்து, தன்னுடைய மனைவியை வழிநடத்திய விதம் குறித்து, தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்திய விதம் குறித்து, அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவன் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவான். ஒரு குடும்பத்து தலைவி அவள் தன்னுடைய கணவனுடைய பிள்ளைகள் சொத்துக்கள் விஷயத்திலே பொறுப்புள்ளவளாக இருக்கிறாள். இந்த பொறுப்புகளை பற்றி அவர்கள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த பொறுப்பை உணர்ந்த குடும்பத்து தலைவர்கள் இன்றைக்கு நமக்கு இல்லாமல் போயிருக்கிறார்கள். அந்த பொறுப்புகளை உணர்ந்து சிந்தித்து செயற்படுகின்ற தந்தையர்கள் இன்று எங்களுடைய வீடுகளிலே இல்லாமல் போயிருக்கிறார்கள். அந்த பொறுப்புகளை தங்களுடைய மனங்களிலே கொண்டு தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய செல்வங்களை இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள குழந்தைகளாக, நான் மரணித்தால், நான் கண்ணை மூடிவிட்டால் எனக்காக கையை ஏந்தி துவா செய்கின்ற பிள்ளைகளாக வளர்க்க வேண்டுமே என்ற கரிசனை அற்றுப்போன பெற்றோர்களாக இன்றைய குடும்பத்து தலைவர்களும் தலைவிகளும் மாறிப்போயிருப்பது என்பது மிக ஆபத்தான எதிர்காலத்தை நமக்கு கட்டியம் கீறிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடலாகாது.